हेलो फ्रेंड्स, वेलकम टू गी जेनी एलन रॉस वर्ल्ड। इन्नैक्कु नम्म चैनल திண்டுக்கல் ஃபேமஸ் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுங்கிற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை இன்றைக்கி நம்ம வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி, பட்டை, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, முந்திரி, சீரகம், மிளகு, 3 கிராம்பு, ஸ்டாரனாஷ், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஏலக்காய், மல்லி விதை. மல்லி விதை வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏலக்காயும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் தான் நமக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவரை நல்லா கொடுக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குறகுறப்பாக அரைச்சி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா இதை நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் பிரியாணி வைக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ண பிரியாணி பவுடர் இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதோட நல்லா வந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். இது கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து அதையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கேஜி மட்டன் வாங்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை தண்ணி இல்லாமல் வெறும் பீசஸை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மட்டன் பீசஸ் ஃபுல்லாக இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நான் வந்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இப்போது 1 கப் அளவுக்கு சீரக சம்பாரிசினா இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணுற தண்ணி வந்து கறி தண்ணியாக கூட இருக்கலாம். நான் இன்றைக்கி கறி தண்ணி எடுத்து 2 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசினா 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம 1/2 லெமனை எடுத்து அதை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றாகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகளையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் வைக்கணும். நான் இன்றைக்கி இந்த இஞ்சி இடிக்கிற உரலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி இப்போ நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை நல்லா கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே சூப்பரான முறையில் இந்த பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணுற அந்த பிரியாணி பவுடர் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பிரியாணி பவுடரை வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண இந்த பிரியாணி பவுடரோட ஃப்ளேவரே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.